ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம வீக்கே இன்ஃபோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி போகக்கூடியதான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே குறைஞ்ச விலையில் நல்ல குவாலிட்டியான ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது. அதை தவிர பாண்டிச்சேரியில் நிறைய இடங்கள், நிறைய சுற்றுலாத்தலங்கள், பார்க்க வேண்டிய இடங்கள்லாம், அருமையான இடங்கள்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி டூ டேஸ் ட்ரிப் மாதிரி பாண்டிச்சேரிக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பீச்சஸ் பீச்சஸ் பீச்சஸ், கடற்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் கடற்கரைகள் தான் பாண்டிச்சேரிக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ராக் பீச் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பாட்டு இருக்கும், கடல் பக்கத்தில் ஒரு ஏரியாவும் அவுட்டரில் ஒரு ஏரியா மாதிரி ஃபுல்லாகவே ராக். இது வந்து ஆர்டிஃபிஷியலாட்டு இந்த அரிப்பை தடுக்கிறதுக்காக போட்ட ராக்ஸ் மாதிரி தான் தெரியுது பார்க்க. அதனால் இது ராக் பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டவுனோட மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல தான் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோடைய அந்த மானுமெண்ட்ஸ்லாம் ஒரு 4.5 அடி 5 அடி உயரத்துக்கு சில இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்சோட வார் மெமோரியல் ஒன்று இருக்குது. இந்த பீச் பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சை நினைவுபடுத்துகிற மாதிரியே நிறைய இடங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாண்டிச்சேரி டவுன் ஃபுல்லாக ஒரு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ரவுண்ட்ஸ் எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பேரடைஸ் பீச், அங்கே தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு பார்க் வியூ இருக்குது. இதை பார்க்குறதுக்கு வந்து இதை ஒரு ஃபாரின் பீச்சஸ்க்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயிட் கலரில் அந்த நைஸ் மணல் எங்கே பார்த்தாலும், அண்டு பார்த்திங்கன்னா பீச்சஸ்லாம் ரொம்ப க்ளீனாக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது ஃபாரின் பீச்சஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பீச்சஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் இதுலேருந்து உள்ள சைட்லேயே நடந்தோம்னா அங்கே தான் பேரடைஸ் பீச் அண்டு அந்த போட் ஹவுஸ்க்கான டிக்கெட்ஸ் ஏரியாவுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். க்ரௌடு இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால நிறைய க்ரௌடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இதில் வந்து நிறைய செக்ஷன் இருக்குது, சின்ன போட்டு, மீடியம் சைஸு அண்டு ஃபேமிலி அண்டு குரூப் போட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. நம்ம ஒரு மீடியமான ஒரு போட்டில் தான் நம்ம இப்போ டிரைவ் கிளம்பியாச்சு. இது சார்ஜஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்வேட்டர் தான். அண்ட் இதில் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் அடிக்கணும், ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 200 ருபீஸ். அண்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரடைஸ் பீச், அந்த ஒரு திட்டு மாதிரி இருக்கும் மணல் திட்டு, அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவாங்க பார்த்து முடித்த பிறகு. அதுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்தோம்னா நம்ம பேரடைஸ் பீச் பார்த்துட்டு போனால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்தளவு ஒரு சூப்பரான பிளேஸ். வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த போட்டு போகக்கூடியதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த சின்ன சின்ன போட்டுங்கெல்லாம் கூட பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது பார்க்க ஒரு கேரளாவோட பேக்வாட்டர்ஸ் ஏரியாஸ் மாதிரியே தான் இருக்குது பார்க்க. நல்ல சூப்பர் வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவினுடைய எந்த பகுதியிலேருந்தும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஏரியா தான். விமானமாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், சாலை வழியாக இருக்கட்டும், ஈஸியாக நம்ம பாண்டிச்சேரியை ரீச் பண்ணிடலாம். பாண்டிச்சேரியோட நல்ல எக்ஸ்பென்சிவ் நிறைய இருக்கும், நிறைய செலவாகும், அங்கே போனாலே ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரைஸ்லையுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நமக்கு எது சூட்டபுளான ப்ரைஸோ அதை அந்த பேக்கேஜை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒன்றும் ஓவராக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போட்டிங் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பேரடைஸ் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை மணல், எங்கே பார்த்தாலும் பியூரான வெள்ளை மணல் தான், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஃப்ரெஞ்சோட காலனி இங்கே இருந்ததுனால அந்த அமைப்பிலே நிறைய ஹோட்டல்ஸு,
அந்த அமைப்பிலான நிறைய மானுமெண்ட்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, எங்கே பார்த்தாலும் அந்த வெள்ளை மணல் அண்டு ஓலையிலே அந்த ஹட்டு மாதிரி பார்த்துருப்பீங்களா, அதான் பார்க்குறதுக்கு வந்து ஓலையில் ஒரு சின்ன இதாக இருந்தால் உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், நார்மலாக யார் வேணாலும் சாப்பிட்லாம். அதிகமான ஒன்றும் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல எங்களுக்கு. அங்கே நாங்கள் ஒரு டீ டைம்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரடைஸ் பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் அப்படியே பீச்சில் அப்படி ஒரு ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒருக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணுறாங்க ஃபேமிலியில். அண்ட் இந்த மாதிரியான ஃபோர் வீலர் பைக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவருக்கு ரெண்டல் மாதிரி கிடைக்குது, அதில் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியோட. ரொம்ப சேஃபும் கூட, மணல் தானே ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்தாலும் ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் மற்ற பீச்சுகளை விட இந்த இடம் வந்து ரொம்ப பியூராக இருக்கிறதுனால இந்த கடற்கரையில் நிறைய பேர் குளிக்கிறாங்க, தண்ணியில் இறங்கி குளித்து விளையாடுறாங்க. ரொம்ப அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஒரு வீக்கெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த பாண்டிச்சேரியோட இந்த இடங்கள்லாம் வந்து பாருங்கள், அருமையான இடம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா அந்த சாஃப்ரன் கலரில் ஒரு கொடி பறக்குது பாருங்கள், அந்த கொடிக்கு அந்த பக்கம் ப்ரைவேட்டோட ஏரியா அப்படின்னும், கொடிக்கு இந்த பக்கம்தான் நம்ம பப்ளிக்கு இது பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அந்த சைடில் அலையிலையோ அதில் டேஞ்சர் ஏதாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா சேஃப்கார்டு வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, அது ப்ரைவேட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்ன லாஜிக்னே புரியல, ஒரு பித்தலாட்டம் மாதிரி இருக்குது. அண்ட் எனிவே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் விகே இன்ஃபோ.